உங்களோடு ஒரு நிமிடம். மின்னஞ்சல் வருவதற்கு முன் இன்டன் லெட்டர் என்று ஒன்று இருந்தது. காதலன் காதலி, கணவன் மனைவி, பிள்ளை பெற்றோர்கள் என தங்களின் உணர்வுகளை, செய்திகளை, மனக்கிடக்கைகளை, ஏக்கத்தை பகிர்ந்து கொள்ள இந்த இன்லண்ட் லெட்டர் கடுதாசி ஒரு உதவியாக இருந்தது. வீட்டில் கடிதங்களை அவ்வளவு சீக்கிரம் கிழித்து போட மாட்டார்கள். பெட்டியிலோ வீட்டின் மூலையில் உள்ள ஒரு கம்பியிலோ கோர்த்து வைப்பார்கள். ஏனென்றால் அது நினைவுகளின் பொக்கிஷம், உறவுகளின் உறைவிடம். மாறாப்படத்தில் வரும் வெள்ளையின் 30 ஆண்டுகள் நினைவுகளின் அடையாளமான கடிதத்தை மறந்து விடுவேனோ என்று தவிக்கின்றார். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின், நினைவின் பரிமாற்றம்தான் இறைவார்த்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் பொதுவாரத்தில் ஆண்டின் 3வது ஞாயிறை இறைவார்த்தை ஞாயிறாக கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார். இறைவார்த்தையை நாம் வாசிப்பது, தியானிப்பது, பிறரோடு பகிர்ந்து கொள்வது, நினைவில் வைத்திருப்பது, வாழ்வது என்று பல வழிகளை அவர் முன்னிறுத்துகின்றார். எல்லாவற்றிற்கும் டிப்ஸ் தேடி கண்டுபிடிக்கும் நாம் இறை வார்த்தையை வாசிக்க, வாழ என்னென்ன டிப்ஸை கண்டுபிடிக்கலாம்?